அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் மீண்டும் ஆரம்பமானது எரிபொருள் வரிசை. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் சற்று முன்னர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றுவோருக்கு கடுமையாகும் சட்டம். சவுதி அரேபியாவில் பஸ் விபத்து, புனித யாத்திரை சென்ற 20 பேர் பலி. ஜனாதிபதி பிரதமருக்கு முறையான கல்வி அறிவு இல்லை, பாட்டாளி சம்பிக்க ரணவக்கர். வடுக்குநாறு மலையில் அரங்கேறிய அராஜகம், யாழில் போராட்டம். ஜப்பானில் இன்று 6.1 ரிக்டர் அளவில் பாரிய நிலநடுக்கம். இனி விரிவான செய்திகள். வடுக்குநாறு மலையில் அரங்கேறிய அராஜகம், யாழில் போராட்டம். வடுக்குநாறு மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதிலிங்கம் உடைக்கப்பட்டமையை கண்டித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் நல்லூர் நல்லை ஆதீன முன்பாக சைவ மகா சபையின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், சைவ மகா சபை பொதுச் செயலாளர் வைத்தியர் ப நந்தகுமார், மதகுருமார்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் இன்று 6.1 ரிக்டர் அளவில் பாரிய நிலநடுக்கம். ஜப்பானில் ஹொக்கைடோ நகரில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று நண்பகல் 2:48 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. மேலும் இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என்றும், இதனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் ஏற்படவில்லை என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் வெளியான புதிய தகவல். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய கூட்டம் எதிர்வரும் வாரத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலான முக்கிய பேச்சுவார்த்தை எதிர்வரும் 4 இடம்பெறும் எனவும், இதற்காக தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை நேற்று நடத்துவதற்கு இதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே கால வரையறையின்றி அத்தினம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 25 ஏப்ரல் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலை நடத்த முடியாது போயுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதற்கிணங்க பிரதமருடனான அந்த பேச்சுவார்த்தை ஓரிரு தினங்களில் இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். கொமிஷன் சபா சபாபதி ஆற்றியற்ற கொமிஷன் சபாவை நியமகரல தினேற்ற சந்தே பயத்தி பிராச சியலு காட்டியோத்து சித்து கருமையானோ. இலங்கையில் மீண்டும் ஆரம்பமானது எரிபொருள் வரிசை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு காரணமாக இன்று பிற்பகல் முதல் நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. இதுவேளை கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வராவிட்டால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சிக்கல் ஏற்படலாம் என இரவோடு இரவாக பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் குவிந்துள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போது எரிபொருள் கையிருப்பு இல்லை எனவும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் அரச ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்ததாக ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். அண்மையில் தொழில் வல்லுநர்கள் குழுவொன்று ஜனாதிபதியை சந்தித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்ததாக சமன் ரத்னப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். கம்பகா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுப்பதில் பலனில்லை. கிடைக்கும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரிகள் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகளை அழைத்து 3 தடவைகள் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 6 மாத கால அவகாசம் கொடுங்கள். IMF கடனுக்கு காத்திரங்கள். ஜூலை செப்டம்பரில் மறுபரிசீலனை செய்யப்படும். ஜூலைக்குள் மின்கட்டணத்தை குறைக்கலாம், உணவுப் பொருட்களின் விலையை குறைக்கலாம், வரிச்சலுகை கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றுவோருக்கு கடுமையாகும் சட்டம். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளிடம் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளிடம் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தற்போது விதிக்கப்படும் 25,000 ரூபாய் அபராதத்தை 1,00,000 ரூபாவாக அதிகரிக்க துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் செரிவாலடி சில்வா நடவடிக்கை எடுத்துள்ளார். இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை சட்டத்தை முன்னிறுத்தவும் முறைகேடுகள் குறித்த முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் முறைகேடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அறிக்கையை உருவாக்கி சிவில் பாதுகாப்பு குழுக்களை நியமிக்கவும் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி பிரதமருக்கு முறையான கல்வி அறிவு இல்லை. பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு. ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் இவர்களுக்கு முறையான கல்வி அறிவு இல்லை என 43 படையணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர், 2019 நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் என மூவருக்கும் சரியானதொரு கல்வி அறிவு இருக்கவில்லை. நான் அவர்களை குறை கூறவில்லை, ஆனால் முறையான கல்வி அறிவு இருக்கவில்லை என்பதுதான் உண்மையான வடிவமாகும். அதனால்தான் ஜனாதிபதியின் செயலாளர் தான் அனைத்து தீர்மானங்களையும் எடுத்துள்ளார். அவ்வாறு இருக்க திரைசேரியின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த மூவரும் தான் நாட்டின் பொருளாதாரத்தினை ஆட்டிப்படைத்தவர்கள். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் இந்த மூவரும் அவர்கள் கூறுவதையே நம்பியிருந்தனர். அவர்கள் மூவரும் அன்று எடுத்த தீர்மானங்கள், நடவடிக்கைகள் இன்று சுமார் 55 லட்சம் மக்களை பாதிப்படைய வைத்துள்ளனர் என தெரிவித்திருந்தார். சவுதி அரேபியாவில் பஸ் விபத்து. புனித யாத்திரை சென்ற 20 பேர் பலி. சவுதி அரேபியாவின் தென்மேற்கே ஆசிர் மாகாணத்தில் புனித யாத்திரை சென்றவர்களை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று புறப்பட்டு சென்றது. அவர்கள் மக்கா நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அந்த மாகாணத்தின் ஆஃபா நகரை இணைக்கும் சாலையில் செல்லும் போது திடீரென பஸ்ஸின் பிரேக் பிடிக்காமல் போயுள்ளது. இதனால் பஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிக்கட்டு ஓடியுள்ளது. இதில் பஸ் பாலம் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் பஸ் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. சுற்றிலும் வான்வரை கரும்புகை பரவி இருளாக காட்சியளித்தது. இதனால் பஸ்ஸுக்குள் இருந்த பயணிகள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் சிக்கி புனித யாத்திரைக்கு சென்ற 20 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். 29 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இது பற்றி தகவல்கள் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. இது பற்றி தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் சற்று முன்னர் வெளியிட்ட அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாக மற்றும் விநியோகம் தொடரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்களின் ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்யுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உத்தரவிட்டுள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு மற்றும் விநியோகம் செய்வதில் ஈடுபடுவதிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்ததன் பின்னணியில் விஜயசேகரவின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. சிபிசிஐ தனியார்மயமாக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நடத்தப்பட்ட சத்தியாகிரகத்தை கைவிட்ட போதிலும் தொழிற்சங்க கூட்டு பின்னர் அதற்கு பதிலாக வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார்மயமாக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக கூறப்படும் முயற்சிகளுக்கு எதிராக நேற்று, அதாவது மார்ச் 27 தேதி சத்தியாகிரக பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது.